ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய காண்டாக்ட்ஸை எப்படி நம்ம ஆன்லைனில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, திருப்பி நம்ம அதை எப்படி ரீஸ்டோர் பண்ணுறது அப்படின்ற வீடியோவை தான் பார்க்க போகிறோம். இதனால் நமக்கு என்ன யூஸ்னா, சப்போஸ் உங்கள் மொபைல் மிஸ் ஆகிட்டாலோ இல்லாட்டி உங்கள் மொபைலில் இருக்க எல்லாமே எரேஸ் ஆகிட்டாலோ, திருப்பி நீங்கள் ஆன்லைன்லேருந்து அதாவது கூகுளிலேருந்து திருப்பி நீங்கள் உங்கள் மொபைலுக்கு ஈஸியாக ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். உங்கள் காண்டாக்ட்ஸ் எல்லாமே எதுவுமே டெலிட் ஆகாமல் அதை எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்ற வீடியோவை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி லவுடொலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம மொபைலில் இருக்க காண்டாக்டை எக்ஸ்போர்ட் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். உங்களோட மொபைலில் காண்டாக்ட்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களோட காண்டாக்ட் லிஸ்ட்டு ஃபுல்லாக ஓப்பன் ஆகி வரும். இப்போ நம்ம எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னா, சைடில் 3 dots இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக தனியாக எழுதியிருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ஆனோடனே அதில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஆப்ஷன் அப்படின்னு இருக்கும், அதில் கீழே பார்த்தீங்கன்னா யூசர் டிஃபைன்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு ஃபுல் லிஸ்ட்டு வந்துடும், எப்படி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரம், நம்ம எதில் இருக்க காண்டாக்ட்ஸை காப்பி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபோனு இல்லாட்டி சிம் ரெண்டில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுங்கள். நான் ஃபோனில் வச்சுருக்கனால நான் ஃபோனை சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபோனை சூஸ் பண்ணோடனே நெக்ஸ்ட் அப்படின்ற கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோம், இப்போ என்ன வருதுன்னா நம்ம எந்த இதுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இங்கே சொல்கிறாங்க. நான் ஃபஸ்ட்டு இருக்க என்னோடய ஜிமெயில் ஐடியை நான் கொடுக்குறேன், அப்போ தான் ஆன்லைனில் ஸ்டோர் ஆகும். இப்போ காண்டாக்ட் லிஸ்ட்டு ஓப்பன் ஆகுது, அதில் உங்களுக்கு எது எது வேணும் ஸ்பெசிஃபிக்காக சூஸ் பண்ணலாம். இல்லை மேலே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் கொடுத்துட்டிங்கன்னா எல்லா காண்டாக்ட்ஸும் செலக்ட் ஆயிரும். இப்போ சைடில் இருக்க டிக், அந்த இதை நீங்கள் வந்து டிக்கை கிளிக் பண்ணிங்கன்னா அது டிக் ஆகி எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா சின்ன சிம்பிள் தெரியும், அந்த சிம்பிளில் வந்து காண்டாக்ட் வந்து அப்லோட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்லோட் ஆகி முடிஞ்சவுடனே காண்டாக்ட் காப்பீட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். இதை நீங்கள் வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா மேலே இருக்க நோட்டிஃபிகேஷன் பாரை கீழே இழுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கம்ப்ளீட்டான நோட்டிஃபிகேஷன் உங்கள் பாரில் டிஸ்பிளே வரும், காண்டாக்ட்ஸ் காப்பீட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இம்போர்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். உங்கள் மொபைலில் இருக்க எல்லா காண்டாக்ட்ஸுமே டெலிட் ஆயிடுச்சு, எதுவுமே இல்லை அப்படின்னு ஏதாவது சுச்சுவேஷன் வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. இப்போ இதில் நம்ம எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணதை இதில் இம்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். செட்டிங்ஸ் போயிருங்க. செட்டிங்ஸ் போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும், நீங்கள் அதில் தான் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணும்போது கூகுள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. அந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் கூகுள் அப்படின்னு இருக்கும், ஸ்பெசிஃபிக்காக எழுதியிருக்கும். கூகுளை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் எந்த ஐடியில் நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணீங்களோ அந்த ஐடி ஓப்பன் ஆகும். அதில் காண்டாக்ட்ஸ் அப்படின்றது ஆஃபில் இருந்தால் ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணோடனே சிங்க்ரனைஸ் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட எல்லா காண்டாக்ட்ஸுமே ஜிமெயிலிருந்து உங்களோட மொபைலுக்கு இம்போர்ட் ஆயிரும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.